என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? வெளியில வருவாங்க, மகாளி அமாவாசை, தை மாத அமாவாசை, அந்த மாதிரி என்னங்களுக்கு அவங்க மனிதனை சாப்பிட்டுதான் வருவாங்க. உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அவங்கள நாங்க டச் பண்ணுவோம், உயிர் இருக்கிறப்ப எதுவும் பண்ண மாட்டோம். சமீபத்துல அந்த மாதிரி யாராவது மனிதர்களை சாப்பிட்டுருக்கீங்களா? சாம்பிராணி வச்சு நல்லா மனப்புறமா கூப்பிடுவோம், மந்திரத்தை வச்சு அவர் வந்து நமக்குள்ள இறங்கி சொல்லுவார் வாக்கு. என் பேரு நாகராஜா நமச்சிவாயா. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், பெரிய பெரிய சிவன் கோயில நோக்கி நாங்க ஆலயத்துக்கு போவோம். நாங்க சிவனை தான் வழிபடுவோம். அகோரிய சேர்ந்தவங்க தான், சிவனுக்கு அடுத்தது அவங்க தான். உங்களுக்கும் குடும்பம்லாம் இருந்திருக்கும் இல்லை முன்னாடி? எல்லாம் இருந்துச்சுங்க மேடம். இப்போ அதெல்லாம் விட்டு நாங்கள் குடும்பம் வேண்டான்னு தனியாக வந்திருக்கோம். சிவனே கதின்னு வந்திருக்கோம். என்ன காரணத்தினால நீங்கள் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி அது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அவனை ஒவ்வொருத்தன் தலையில் என்ன எழுதியிருக்கோ, நீ இப்படி தான் இருக்கணும், நீ ஐடி கம்பெனியில் கவர்மெண்ட் வேலை தான் வாங்கணும்னா அப்போ அந்த தலையில் என்ன எழுதியிருக்கோ அது தான் நடக்கும். ஏன் நாங்கள் அப்படி நாலு பேர்ட்ட கையேந்தி தான் வாங்கி சாப்பிடணும்னு எங்களெல்லாம் இருக்குது எங்கள் ஜாதகத்தில். அதனால் நாங்கள் சிவனேன்ட்டு அந்த நான் வந்து இதில் வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்பீடில். இதில் வந்து சாமியார் ஆகி அப்போ நீங்கள் முன்னாடி படிச்சிருந்து வேலைக்கெலாம் போயிட்டு இருந்தீங்களா? 11 வயசுல வீட்டு விட்டு வந்துட்டேன். 3வது தான் படிச்சிருக்கேன். ஆனால் பல இதுகளுக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். நிறைய கோவில்களுக்கு சுற்றி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 200 கோயில்களை நான் சிவன் கோயில்களுக்கு போயிருக்கேன். இப்போ அகோரிகள் அப்படின்னாலே வந்து ஒரு வித பயம் இருக்குல்ல மக்கள் மத்தியில், மனிதர்கள் எல்லாம் சாப்பிட்டுடுவாங்க அப்படி, அதெல்லாம் உண்மைதாங்க? உண்மைங்க தான். அவங்க வந்து இப்போ வந்து மனுஷன்கள் வாடகைகள் நோக்கி வரமாட்டாங்க. பசிங்கிற டயத்தில் இந்த மாதிரி நிறைஞ்ச அமாவாசை டயத்தில் வெளியில் வருவாங்க. மகாளி அமாவாசை, தை மாத அமாவாசை, அந்த மாதிரி என்னங்களுக்கு அவங்க மனிதனை சாப்பிட்றது தான் வருவாங்க. கங்கையில் பொணங்கள்லாம் நிறைய வரும். இப்போ ஐயா மோடி ஐயா கூட இப்போ நல்லா கங்கையை சுத்தம் பண்ணி நல்லா வச்சுருக்காரு. அங்கே ஏன்னா வடக்கேனா மாத்தாச்சினா நம்மளை பெரிய பெரிய ஆள்லாம் நம்ம காலில் விழுந்து தரிசனம் வாங்கிட்டு போவாங்க. இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு? எங்களுக்கு அங்கே எல்லாமே நல்லா சலுகை. சாப்பாடுலேருந்து தங்க உணவுலேருந்து எல்லாமே நல்லா கிடைக்குது. நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதேமாதிரி மடத்தில் நல்லா ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்காங்க. இப்போ இங்கே சென்னை வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே உங்களை எப்படி பார்க்குறாங்க மனிதர்கள்? இங்கே ஒரு சில பேர் பார்க்குறாங்க, ஒரு என்ன சிவனடியார்னா நீங்கள் கஞ்சா வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் நாங்கள் விரும்பி அடிக்கவே மாட்டோம். அதாவது அடிப்பாங்க, ஒரு சில பேர் அடிப்பாங்க. அங்கே இருந்தோம்னா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த குளிர் கிளைமேட்டுக்கு நம்மளை அதை அடித்தா தான் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியும். இந்த இப்போ பத்ரிநாத்தை தாண்டி ரிஷிகேஷன் இருக்குது, அங்கே ஆனால் பனி கட்டியாக தான் விழும். அதுக்கு அதை அடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோங்கிறாங்க. அதுக்கு போல் நாங்கள் அதை சிவபிரசாதம் அடித்தோம்னா நல்லா 10 பேர் இருக்கிற மாதிரி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கிளைமேட்டு நம்மளை ஒத்துக்கும். இங்கேயும் ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, ஐயா நாங்கள் அதெல்லாம் அடிக்கிறதில்ல, அங்கே போனால் அங்கே யூஸ் பண்ணுவோம், இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னா இங்கே அதை தொடவே மாட்டோம், இங்கே கொண்டுக்கிட்டும் வரக்கூடாது. அதனால் நாங்கள் இப்போ வந்தோம். இப்போ இன்னோட வந்து 1 வாரம் இருக்குது. நேற்று கோயம்பேடில் இருந்தோம், அப்புறம் பூந்தமல்லி போயிருந்தோம், அடுத்தது இந்த யோகி பாபா பார்க்க போகலாம்னு இருக்கோம். யோகி பாபுவா? நடிகர் யோகி பாபு. ஏன் யோகி பாபு ஏன் பார்க்க போகலான்னு இருக்கீங்களா? அவர் கொஞ்சம் சிவன் பத்தரம் நிறைய படத்துலனா அவர் காட்டியிருக்காரு. அங்கே காசி இல்லைனா வந்து ஒரு படத்துக்கு வந்திருக்காரு. அதனால் அவரை பார்க்க போகலாம்னு இருக்கோம். ஓ, நீங்கள் யோகி பாபு பார்க்கறதுக்காக இப்போ சென்னை புறப்பட்டு வந்திருக்கீங்களா? ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் சிவனடியாரை பற்றி, அடியார் சாமியாரோளை பற்றி கொஞ்சம் படம் எடுத்திருக்காரு. அதனால் அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட நம்மளால் முடிஞ்சதை பார்த்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் நாங்கள். இப்போ நீங்கள் இப்படி பயணம் பண்ணுறீங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்களையாக தேடி போய் பயணம் பண்ணுறீங்களா, அது எப்படி, எதனால் நீங்கள் அப்படி தேடி பயணம் பண்ணுறீங்க? ஏன்னா
உங்களுக்கு தான் எதுவுமே வேண்டான்னு நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா? நாங்கள் எங்கள் காலை நாங்கள் வந்து பல மலைகள் ஏறி போகிறோங்க மேடம். எங்களோட பாதங்கள் பட்டால் அவங்களுக்கு இன்னமும் பூஜனம் நல்லா கிடைக்கும். அதாவது பல மாநிலங்கள் பல கோயில்கள் பெரிய பெரிய சிவன் கோயில்கள்லாம் நாங்கள் காலையில் நாங்கள் செப்பலே போட மாட்டோம் நாங்கள்ண்ணா. ஆனால் செருப்பு போட்டு 22 வருஷம் போகுது. எங்கள் பாதங்கள் பட்டால் அவங்களை இன்னமும் மேல்கொண்டு வளருவாங்க. அதனால் அந்த மாதிரி இடத்துக்குனா நாங்கள் போவோம். அவங்களா பார்த்து எதோ நமக்கு கொடுப்பாங்க. வாங்கிட்டு நாங்கள் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் வந்துடுவோம். இப்போ உங்களை வந்து இன்னொரு வகையில் ஒரு மந்திரவாதி அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? அவங்களை பார்த்தா வந்து சிலருக்கெல்லாம் பயமும் ஏற்படும். அது நம்மளோட ஏதோ பார்த்து நம்ம உருவத்தை பார்த்தா ஒரு சில பேர் பயப்படுவாங்க. ஆ சாமியாரா ஏதோ மந்திரகம் பண்ணுவாங்க அப்படின்னு. அது அந்த பயம் வந்து அவங்க எல்லாம் நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்கு வரும். எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மித்தவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நம்மளும் அவங்கள மாதிரி தானே மனிதன். எதுக்கு நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறாங்களேன்னு நாங்களாம் ஒன்று யோசிப்போம். அவங்கள மாதிரி தானே நம்மளும் இருக்கணும். எதுக்கு நம்மளை பார்த்து பயப்படுறாங்களேன்னு அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் நம்ம யோசிப்போம். சரி நம்ம சாமியாருனால நம்மளை அப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்களா அப்படின்னு நாங்களாம் யோசிச்சுட்டு போவோம். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த அகோரிகள் கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நிறையா பார்த்தா இப்போ உங்களுடைய வயதும் கம்மி தான் இல்லைங்களா? எல்லாம் ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க, விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. உண்மையாக பார்க்க முடியாது. நம்ம உண்மையாக எப்படி நேச்சுரலாக அப்படி சிவனுன்னா வந்து இந்த மாதிரி சடை வரணுங்க. அவங்கள்ட்ட தான் ஏதோ ஒன்று சிவன் கொடுப்பார். எல்லாருக்கும் முடி வெட்டி கிராப் ஓட்டி செப்பல் போட்டு நாங்கள் வந்து இப்போ எல்லா கவுச்சிலேருந்து மனுஷனை வரையும் சாப்பிடுவோம். வாரத்தில் 3 நாள் எப்படியாச்சும் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் கவுச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சிவன் வந்து முதல்ல எங்கே இருந்தாருன்னா சுடுகாட்டில் தான் இருந்தார், புணங்களோடு தான் இருந்தார். அதனால் அவர்களை நாங்கள் நல்லா வழிபட்டோம்னா எங்களுக்குள்ளே வந்து இறங்குவார். நாங்கள் கூப்பிட்டா வருவார். இந்த இடத்துக்கு இந்த ஒரு இடத்துல இந்த சிவனை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் சாம்பிராணி வச்சு நல்லா மனப்பூர்வமாக கூப்பிடுவோம். மந்திரத்தை வச்சு அவர் வந்து நமக்குள்ளே இறங்கி சொல்லுவார் வாக்கு. நீங்கள் அப்படிலாம் சொல்லுவீங்களா? சொல்லுவோம். இப்போ நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு சொல்லுவோம். இப்போ சொல்ல மாட்டேன் மேடம், அன்டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துலன்னா சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வெள்ளி செவ்வாயில் நல்லா விரதம் எடுத்து ஓம வளர்த்து மந்திரங்கள் சொல்லி நமச்சிவாயா வாழ்க, நாதன் தான் வாழ்க, இனி பொழுது இம்மெண்ணு எண்ணெஞ்சில் தீங்காதான் வாழ்கன்னு மந்திரம் சொல்லுவோம். 49 மந்திரங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி விஷயமாக இல்லை. அதெல்லாம் பார்த்து நாங்கள் பெரிய பெரிய பாட்டுசாலையில் எங்களுக்கு மேலே குருநாதர்னா இருப்பார். அவர் காலையில் 3-4 மணிக்கு எங்களை எழுப்பி குளிக்க வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்கள தான் சித்தர்கள். இதெல்லாம் பட்டு இந்த மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் தெரிஞ்சு போய் தான் சித்தர் முனிவர். சரி, இப்போ நிறைய பைகள்லாம் வச்சுருக்கீங்க, இப்போ இதெல்லாம் என்ன கொண்டு வருவீங்க? பெச்சிட்டு இந்த மாதிரி கீழே விரிச்சு போட்டுக்கிறது, நம்ம சாப்பாடு வாளி தூக்குகள் இந்த அதெல்லாம் கூட காட்டுறேன் பாருங்க. இல்லை இல்லை, ஒரு சில பேர் கேட்பாங்க சார் மேடம், நம்ம எதாவது கிளீன் பண்ணணும்ல. இதில் சாப்பாடு எங்காச்சும் போகிற வழியில் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு வாங்கி வச்சுக்குவோம், பசிக்கிறது இதில் சாப்பிட்டுக்குவோம். ஆனால் நடராஜா தான். இப்போ மனிதர்களை சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி உயிரோடு இருக்கிறவங்களே சாப்பிட்ருவீங்களா? எப்படி அவங்க உயிர் போனதுக்கப்புறம் தான் அவங்கள நாங்கள் டச் பண்ணுவோம். உயிர் இருக்கிறப்ப எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி யாராவது மனிதர்களை சாப்பிட்ருக்கீங்களா? அங்கே ஒரு 2011 சாப்பிட்ருக்கோம். ஒரு 10 அகோரி, அதாவது அவங்க பசிக்கு வேட்டைக்கு வருவாங்க. இப்போ சிங்கம் எப்படி காட்டுலேருந்து வெளில வேட்டை வருது, அது மாதிரி அவங்களுக்கு பசி இருக்கும். எல்லா இடத்துலையும் சாப்பிட வர மாட்டாங்க. மாதத்தில் ஒரு ட்ரிப் வருவாங்க. அதாவது அந்த பெரிய அம்மாவாசை அன்னைக்கு அவங்க அந்த கவுச்சிகளை வச்சு படைக்கிறது போவோம். அப்போ நொம்பானா சும்மா ஒரு இதுக்கு எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். ஆளுக்கு கொஞ்சம் ஒரு வாய் வச்சுட்டு போவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாரையும் சாப்பிடுதுன்னா அதுனா தப்பு, அப்படின்னா பண்ண மாட்டோம். நாங்கள் அங்கே இருந்ததுனால அதோட அனுபவங்கள் சொல்கிறோம். நானும் 17 வயசில் அங்கே போனேன். இப்போ 3 ட்ரிப் போயிட்டு இருந்தேன். 4 ட்ரிப்பு இங்கே வந்துட்டு இங்கே ஒரு 2-3 மாதம் சுற்றுவோம் தமிழ்நாட்டில். எங்கே அங்கே சம்பாதிச்ச காசை இங்கே வந்து செலவு பண்ணிட்டு போவோம். என்ன வேலை பார்த்து எப்படி சம்பாதிப்பீங்க? இங்கே நாங்கள் தர்மம் தான் மேடம் வாங்குவோம். நாங்கள் உட்காந்துருக்கோம், உடம்பு ஃபுல்லாக விபூதி அள்ளி பூச்சிட்டு இருந்தால் நம்ம சிவன் ரூபத்தில் இருக்கிறோம். அவன் 10 ரூபா போட்டு தான் நம்மளை பார்த்துட்டு 50 ரூபா கொடுத்துட்டு போவான். அதான் சிவன். இப்போ யோகி பாபு பார்க்க போகிறதுக்காக வந்திருக்கேன்ருக்கீங்க, அவர்கிட்ட போய் என்ன கேட்க போகிறீங்க? இல்லை, அவர் இந்த மாதிரி நீங்கள் நிறைய படத்தில் சாமியார்லாம் வச்சு ஒரு இந்த ரீசெண்டாக கூட ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் ராமேஸ்வரம் பக்கம். அங்கே எங்கள் கூட ஒரு சாமி அங்கே வந்து சொன்னார், அவர் இந்த மாதிரி நான் அவரோட ஒரு படம் எடுத்திருக்கேன், அவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. நம்ம போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வருவார் பாருங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அதனால் சின்ன லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் தேடி போனால் அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், போனால நீங்கள் அப்படி போகலாம். நமக்கு தெரியணும்ல, சிவன் வந்து கண்ணுக்கு காட்டினா தான் போக முடியும். அந்த மாதிரி இவரை ஒரு சாமி ரூபத்தில் வந்து அவங்க எங்களுக்கு சொன்னார். அவரை நோக்கி நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். ஆனால் நிறையா அந்த அவரோட வீடியோனா எடுத்தாந்து காட்டினார். சரி இவரையும் போய் ஒரு ட்ரிப்பை பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் ஒரு எய்மில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் எய்ம் இருக்குது இவரை பார்க்கணுன்னு. சரி, வேறு அது மாதிரி நடிகைகள் யாராவது பார்க்கணுன்னால எய்ம் இருக்கா? 9 தரவை பார்த்துருக்கேன்.
இப்போது ரீசெண்டாக மேரேஜ் முடிஞ்சிச்சு. அப்போது நான் திருப்பதியில் இருந்தோம், ஒரு ஓம பூஜைக்கு போகிறப்போ அங்கே சந்தித்தோம். ஆனால் நாங்கள் பேச முடியலை. இது மாதிரி பக்கத்தில் அப்படி இருக்காங்க, அப்படி நின்று மீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் அதிகம் யாரையும் மீட் பண்ணேன். அடுத்தது வேறு ஏதாவது பார்க்கணுன்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? இருக்குப்படி போகிற வழியில் அவரா சிவனாக காட்டுவார், பார்த்து பேசிட்டு போவோம். இல்லை எதுக்குமே ஆசை இல்லை அப்படிங்கிறீங்க? வந்து மண்ணாசை, நாங்கள் இந்த மாதிரி உத்ராஜன் போட்டிருக்கிறது வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம். எல்லாமே சிவன் நினச்சி நாங்கள் போகிற வழியிலே சிவன் எல்லாமே கொடுத்துருவார். அதனால் நாங்கள் எதையுமே ஆசைப்பட்டு போகிறதில்ல. தந்தை தாய் குரு தெய்வம் எல்லாமே நமக்கு சிவன் தான், சிவனை நம்பி தான் இருப்போம். இப்போ திருவண்ணாமலைக்குனா வந்துக்கலாம், திட்டத்தட்ட ஒரு 3100 சாமிகள் இருக்கார் அந்த கிரிவல பாதையில். அங்கே என்ன போயிட்டோம்னா உணவு சாப்பாடு எல்லாமே அங்கே கிடைக்கும். அதை காசிக்கு அடுத்தது அதுதான் ராமேஸ்வரம். காசிக்கு போயிட்டு வர்றவங்க ராமேஸ்வரம் வரணும். அங்கே தான் தமிழ்நாட்டிலேயே 21 தீர்த்த கிணறு இருக்கிற ஒரே இடம் வந்து ராமேஸ்வரம் தான். அது ஒரு சில பேருக்கு தெரியாது. சும்மா நானும் காவியை கட்டியிருக்கேன் அப்படின்னு பேருனால ஒரு சிவனுக்குனா சிவனை எப்படி வரணுமோ அந்த மாதிரி மூணு தலையெல்லாம் என சிற வரணும். அவன் தான் உண்மையான சிவன் பார்த்தான். இப்படி நம்ம தலையில் வந்து சடை வரணுங்கிறது நம்ம தலைக்கு குளிக்காமையோ தலை வெட்டாமையோ இருந்தாலே வரும்ல, முடி வெட்டாமையோ இருந்தால் நம்ம அடிக்கிற விபூதியில் இருக்கு மேடம். நம்ம காலை எழுந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குறோமோ மூஞ்சி கழுவுறோம்ல, எதாக இருந்தாலும் அந்த விபூதி தான். நம்ம எரி நம்ம இதாக போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதான். இப்போ உங்கள் வீடுகள்லாம் உங்களை தேடலையா? நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் கிளம்பிட்டீங்க. வந்து அண்ணன் கூட்டாரு, நாங்கள் ரெண்டு பசங்க. எனக்கு இந்த மாதிரி இப்போ இந்த லைஃப்பை பிடிச்சிருக்கு, நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் எல்லாமே சிவனன்னு நோக்கி போயிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டேன். நான் எங்கள் அஜய் நம்ம உயிர் எங்கே போய் முடியாத கண்டிஷனில் இருக்க அங்கே நம்மளை ஜீவ சமாதி ஆக்கிடுவார் ஐயா. அதாவது உயிரோடு போய் அந்த எண்ணங்களை கொண்டாந்து கொடுத்து காட்டிடுவார், உனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நீ போய் ஒரு சமாதியில் உயிரோடு இருந்துரு, உன்னை வழிபடுவோம். இப்போ வடக்கே என்ன போயிட்டோம்னா காசி பத்திரினதுன்னா அங்கிட்டுனா ட்ரெயினில் வந்து எங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா டிக்கெட் இல்லைனாலும் கூட இறக்கி விட்டுறாங்க. ஏன் டிக்கெட் எடுக்காமல் வரீங்க? அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு, இங்கே உள்ள கலாச்சாரம் வேறு அப்படின்னு. உங்களை எதுக்குமே காசு கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. நாங்கள் போய் பசிக்குதுன்னு கேட்டால் கூட ஒரு ஹோட்டலில் வயிறார சாப்பாடு தான் போடுவாங்க, மாத்தாஜி சாப்பிட்டு போங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே என்னன்னா நம்மளை ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க, வித்தியாசமாக மனிதனுக்கு பேய் மாதிரி சந்திக்கிறேன். அங்கே ஆனால் பெரிய பெரிய மல்டி மன்னர்லாம் நம்ம கூட உட்காந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு போவாங்க. நான் ஆண்டிகப்பு தான் சாப்பிடுவேன், கை வழங்கா சின்ன பிள்ளையிலேருந்து வல்லாங்கையில் தான் சாப்பிடுவேன், வல்லாங்கையில் தான் எல்லாம் பண்ணுவேன். அதனால் நம்மள்கிட்ட ஒன்று இருக்கனால நம்மளை தேடி பத்தர்கள் வருவாங்க. நிறைய பேருக்கு விபூதிக்குன்னா கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி பண்ணால் வந்து கேட்டிருக்காங்க. நான் நிறைய கொடுத்துருக்கேன், நான் சொன்னதுனால சக்ஸஸ் ஆகலனால என்னை தேடி வராங்க. அதனால் நான் சிவனை நல்லா வழிபடும் அமைச்சிவன். அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான எல்லோ பெஞ்ச் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு?